சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி நெற்றி கண் உடையானை நீரேறும் திருமேனி குற்றமில் குணத்தானை கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பரையாத்த படிரண்டன் பனங்காட்டூர் பெற்றொன்றேற்றும் பிராணை பேசாதார் பேச்சென்னேம்பதம். நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதக்கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலிமலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கம். வள்ளுவப் பெருந்தகனுடைய திருக்குறள் சிறந்த உரையாக இருக்கிற பரிவேகர்களோடு நாம் சிந்திப்பதற்கு திருக்குறளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. எல்லறையிலில் நிறைவான அதிகாரமான புகழ் என்ற அதிகார கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அது இன்றைக்கு நிறைவாக இருக்கிற வசையுடைய வாழ்வாரே வாழ்வார் என்ற அந்த குறள் சொன்னால் புகழ் என்ற அதிகாரம் நமக்கு நிறைவேறும். வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்று அந்த யாக்கை அப்படின்னார். தோல், ரத்தம், இறைச்சி, மேதை, எலும்பு, மஜ்ஜை, சுவேதநீர் என்று எழுவகை தாதுக்களால் கட்டப்பட்டதனால் அந்த உடம்பை யாக்கை என்று சொல்றமான். யாத்தல் என்றால் கட்டுதல். ஏழு வகையான சப்ததாதுக்களாலே கட்டப்படுவதால் தோல், ரத்தம், இறைச்சி, மேதை, எலும்பு, மஜ்ஜை, சுவேதநீர் என்று பஞ்சபூத கலப்பாக இருக்கிற இந்த உடம்பு பஞ்சபூதங்களுடைய காரியமாக சில இருக்குதல்லவா, அவையெல்லாம் உடம்பிலே அடக்கி கட்டப்படுவதாலே யாத்தல் என்றால் கட்டுதல். அப்படி கட்டப்பட்டிருப்பது இந்த யாக்கை. அதனால்தான் கட்டி விட்டு போகிறது, வயதாகிறபோது உடம்பு கொஞ்சம் கட்டி விட்டுவது சொல்றோம், கட்டான உடம்புன்னு சொல்றோம். இளைய காலத்தில் கட்டுவிட்டதுன்னு சொல்றோம். என்ன சொல்றார் வள்ளுவர், இதெல்லாம் உடம்பு இருக்கலாம், அந்த யாக்கைக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கல்லவா, உடம்புக்காக சிலவற்றை நாம் ஆளுகிறோம், உணவு போன்றவற்றையும் மற்றவற்றுக்கெல்லாம் உடம்புக்காக நாம் தேடி கண்டுகொண்டாலும் உயிருக்காக சிலவற்றை தேட வேண்டும். உயிருக்கு இருப்பது முக்கியமாக புகழ். அந்த புகழை நாம் தேடினால்தான் மக்கள் உயிருக்கு சிறப்பு. மற்ற உயிர்களெல்லாம் கூட உடம்போடு வாழ்கின்றன. மக்கள் உயிரை காட்டிலும் மனித உடலை காட்டிலும் உடம்பு வலிமையாக இருக்கிற விலங்குகள்லாம் இருக்குது. அந்த உடம்பினால் அதற்கு எந்த பயனும் கிடையாது. அந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம் இதுவும் நிலையில்லாத உடம்பு, நிலையில்லாத உடம்பை வைத்து நிலையான புகழை பெறுகிறோம். அதுதான் ஒரு வேடிக்கையான விளையாட்டு. இது சாதாரண சிறிய மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்பு நிலையில்லாத உடம்பை நாம் கொடுத்து நிலையான புகழை பெறுகிறோம். மாணிக்கவாசகர்
தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னைன்னார். பெருமானே நான் என்னை கொடுக்கிறேன் உங்ககிட்ட, ஆனால் எங்கிடத்த என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. எங்கிடத்திலிருந்து பெறுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உன்னிடத்திலிருந்து அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் அப்படின்றார் இல்லையா. அந்த மாதிரி இந்த உடம்பிலாலே நாம் பெறுவது என்ன என்றால், எதை சேர்த்து வைத்தாலும் உடம்போடு அது வரப்போவது கிடையாது. உடம்போடு வராதவற்றையெல்லாம் சேர்ப்பதற்கு இவ்வளவு சிரமப்படுறோம். உடம்பை விட்டு உயிர் போகிற பொழுது உயிரோடு சேர்ந்து வருதல்லவா, அதற்கு தானே பாடுபடணும். அந்த உயிருக்கு துணையாக பாடுபடணும், அது புகழ் அப்படின்றார். அது இல்லை என்றால் வெறும் யாக்கை. நிலப்பொறை நிலம் கூட பொறுத்துக் கொள்வதற்கு கஷ்டப்படுதான். அந்த உடம்பு வெறும் பிணம் போலதான் என்றார். யாக்கைன்னு சொன்னதுனால உயிரற்ற பிணம் போல, பிணத்தை சுமந்திருப்பது போல அந்த நிலம் ரொம்ப வருத்தப்படுதான். அதனால ஏதாவது நிலத்தினுடைய விளைவாக இருக்கிற பயன் குறைந்து போகிறது. நிலம் இது போன்ற புகழில்லாத உடம்பை பெற்ற தாங்கி அதனுடைய பயன் குன்று போகிறது என்றால் அது மகிழ்ச்சியா இல்லை, நிலம் மகிழ்ச்சியாக இல்லை. எனவே நிலத்திலே விளைகின்ற விளைவெல்லாம் குறைந்து போகிறது. அதாவது பத்தினி பெண்கள் வாழ்ந்திருந்தால் அந்த நாட்டிலே மழை பொழியும் வளம் பொய்க்காது என்று சொன்னாங்க. அதே போல இது போன்ற புகழில்லாத உடம்பை பெற்ற அந்த நிலம் விளையாதுன்றாங்க. நன்மை விளை வேண்டும் என்றால் பத்திரி பெண்கள் இருக்கிறார்கள், எனவே நன்மை விளைகிறது. நிலம் விளையாத ஒரு தீமை விளைந்தால் இந்த மாதிரி உடம்பை தாங்குவதாலே என்று வைத்துக் கொள்ளணும். வசையிலா வன்பயன் குன்றும், நிலத்திற்கு எதை போட்டாலும் அந்த நிலம் தரக்கூடியது. ஒன்றுக்கு பத்தாக தருது. ஒரு நெல்லை விதைத்தால் பத்து நெல் பதினஞ்சு நெல்லுக்கு கதிரில் நிறைய வருது. ஒன்றை பத்தாக கூட்டி நூறாக கூட்டி தருகின்ற அந்த நிலம் விளைச்சல் குன்றும், அதனுடைய தன்மை மாறிப்போகின்றார். எனவே நிலம்தானே அது சடப்பொருள் தானே என்று எண்ண வேண்டாம். அந்த சடப்பொருளுக்கும் கூட மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் எது என்றால் விளைகின்ற மாற்றம், விளையாத மாற்றம். அதனால் புகழில்லாதான் இருந்த இடத்திலே விளைவு குன்றும் என்று மணக்குடவர் உடம்பை பொறுத்த நிலம் விளைவு குன்றும் என்று சொன்னார். அதை நாம் நேற்று பார்த்தோம். பரிமேழகர் புகழில்லாத உடம்பை சுமந்த நிலம் பழிப்பில்லாத வளப்பத்தையுடைய விளைகள் குன்றும், உயிர் உண்டாயினும் அதன் பயன் கொள்ளாமையால் யாக்கை என்றார். ஏன் யாக்கை என்றார்? உயிர் இருக்குது இல்லாவில்லை. உயிருக்கு உள்ள பயனாக இருக்கிற புகழிக் கொள்ளாத காரணத்தினாலே அந்த யாக்கை வெறும் உடம்புன்னார். அது நிலத்திற்கு பொறை, நிலத்திற்கு சுமைன்றார். சுமையாக தாங்குதல், அது பொறுத்தல். ஆனால் பொறுத்தல்னர் மகிழ்ச்சியாக தாங்குதல் என்பது வேறு, சுமையாக தாங்குதல் என்பது வேறு. சுமையாக தாங்குவது பொறுக்கின்றேன், உன்னை பொறுத்துக் கொள்றம்பான் என்ன பண்றது என்று. விளையுள் ஏன் குன்றுகிறது என்பதற்கு ஒரு காரணம் சொல்கிறார். பாவ யாக்கையை பொறுக்கிறது. பாவ யாக்கை பொறுத்தால் புறநானூற்றில் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நல்லவர்கள் இருந்தால் அந்த நிலம் பாராட்டப்படுகிறது. அந்த ஊர் ரொம்ப நல்ல ஊருங்கன்னு சொல்றான். புண்ணிய பூமி ஏன் சொல்றான்னா நல்லவர்கள் வாழ்கிறார்கள். நிலம் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வாழ்கின்ற மக்கள் வேறு வேறு அல்லவா. எனவே அது நல்ல ஊர் என்று சொல்வதற்கு காரணம் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான். அதனால விளையில் குன்றுவதற்கு என்ன காரணம் என்றால் பாவையாக்கை பொறுப்பதாலே அங்கே விளையில் குன்றும் என்று நேற்று அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு புகழ் என்பதில் நிறைவான ஒரு பாடல் பத்தாவது குறள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவன். சாதாரண பாடல். அதாவது அங்க யாக்கைன்னு சொன்னார் இல்லையா, இசையில்லாத யாக்கை உடம்புனார். அதை இங்க எப்படி சொல்ற, வசை இல்லாமல் இருக்கிறானே அவன் தான் வாழுகிறான்,
புகழில்லாமல் வாழுகிறானே அவன் வாழவில்லைன்னா என்ன அர்த்தம்? அவனும் பிணம்தான். புகழில்லாதவர்கள் பிணம்போலன் தான் சொல்றார். எப்படி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னார். அங்க உழவை பற்றி சொல்ற பொழுது உழுது சாப்பிடுகிறார்களே அவர்கள் தான் வாழ்வார்கள். அதுக்கு காலம் சொல்றார். மற்றவர்களாம் என்ன, தொழுது உண்டு பின் செல்வார், அடுத்தவனுக்கு கும்பிடு போட்டுதான் வாழணும். யாரா இருந்தாலும் சரி, பெரிய லெவல் இருந்தாலும் கூட சரி, அடுத்தவனுக்கு கும்பிடு போடணும், பாசுக்கு கும்பிடு போடணும். அந்த வேலை உழவனுக்கு கிடையாது. அதனால யாரையும் வணங்குவது கிடையாது. அவன் இஷ்டம் போல இருக்கிறான். அவன் சொந்த எண்ணத்தை போய் பார்க்கிறான். என்ன பயிரிட வேண்டும் அவனே முடிவு பண்றான். விளைச்சலை விளைக்கிறான், மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். அவன் தானே வாழ்க்கையை வாழறான். நாம் அப்படி இல்லையே. ஜெயகாந்தன் எழுத்தாளர் வந்து இங்க கல்லூரியில் பேசுறார், லைவ்லா கல்லூரி பேசுறார். அவர் என்ன சொன்னார், எல்லாம் படிக்கிறீங்கப்பா, நல்லதான் படிக்கிறீங்க, சரி, படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, அவர் சொன்னார், ஏதோ ஒரு வேலையில் போய் சேர போறீங்க. அது ஏதோ ஒரு வேலை நல்ல வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் வேலையில் சேர்கிற பொழுதே அவன் இவ்வளவு சம்பளம் போட்டு கொடுக்க போறான். ஒரு மாதத்துக்கு இவ்வளவு சம்பளம், டிஏ இவ்வளோ, டோட்டல் எமால்மெண்ட்ஸ் இவ்வளோ என்று போட்டு கொடுக்க போறான். அதை என்ன வாங்க போகிறோம் என்று உனக்கு முன்னே தெரிஞ்சு போகுது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. என்னடா அதிசயம் இருக்கு அதில், ஒருவனிடத்திலே கைகட்டி வாழ்ந்தால் வரையறைப்பட்ட சம்பளம் தான், ஊதியம் தான். அப்புறம் அவங்ககிட்ட போய் விடுமுறைக்கு கேட்கணும், கைகட்டி நிற்கணும், ஐயா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் விடுமுறை கொடுக்கணும் கேட்கணும், இது என்ன வாழ்க்கை அப்படின்னா. சொந்தமாக நான் பார் எழுத்தாள், என்னை யாரும் தடைப்படுத்த முடியாது. நான் என்ன சம்பாதிக்கணும் அவ்வளோதான், கொஞ்சமும் சம்பாதிப்பேன், அதிகமாக சம்பாதிப்பேன், என்னுடைய மனசோடது போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே வரையறைப்பட்டது. ஒரு வேலையில் போய் சேர்ந்தால் ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளவுன்ற வில் கணக்கு போட்டு கொடுத்துட்றான் உங்களுக்கு இல்லையா, இது என்ன வாழ்க்கை, கணக்கு செய்கிற வாழ்க்கை அப்படின்னு அவர் வேடிக்கையாக பேசினார். அப்போ இந்திரா பார்சாதின்னு ஒரு எழுத்தாளர் அவர் சொன்னார், இந்த நாகரிக உலகத்தில் ஆச்சரியம் குறைஞ்சு போச்சு, அது வாழ்க்கையினுடைய சுவையை குறைக்குதுன்னு. ஆச்சரியம் குறைந்து போயிற்று, அது வாழ்க்கையினுடைய சுவை குறைந்து போச்சுன்னு. அவர் சொன்ன உதாரணம், கிராம பக்கத்தில் நீங்க போனீங்கன்னா விமானம் எங்கேயோ தொலைவில் பறக்கும், இங்க மேலே எங்கேயோ பறக்கும், அதெல்லாம் வெளியே வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க. அது ஒரு விமானம் போதுவார் 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 பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க, எங்கேயோ போவோம் தொலைவில். அந்த விமானத்தை பார்க்கின்ற ஒரு ஆச்சரியம் இப்ப நமக்கு இல்லை, ஏன்னா பழக்கப்பட்டுட்டோம். ஒரு ரெக்கார்டு டேப் ரெக்கார்டை கொண்டு போய் வைத்து அவங்களை பேச சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் போட்டால் அப்படி குதிப்பாங்க, அடடே நான் பேசிட்டு அப்படியே பேசுதே என்று ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருக்கும். கிராமத்தில் எல்லாரும் எல்லாம் ஆச்சரியம் தான். அவர் சொல்றார், அறிவியல் எல்லாம் ஆச்சரியம் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது, வியக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ எங்கெங்கோ நீங்கள் இருக்கீங்க, இங்கே உட்கார்ந்து நான் பேசுகிறேன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது. ஆனால் இந்த ஆச்சரியம் இப்போ சாதாரணம் போச்சு, நமக்கு சாதாரணமாக போய் அதை அதை பற்றி கிடக்குது, சரியா வரலங்க, சரியா தெரியல, கொஞ்சம் மாட்டுக்கு சவுண்ட் போடு சவுண்ட் வைங்க, அதுதான் சொல்றமே தவிர, டெக்னிக்கலாக சொல்றமே தவிர, அதுல இருக்கிற ஆச்சரியத்தை மறந்தாச்சு இப்ப நாம். அதனால் நாகரிகம் வளர வளர ஆச்சரியங்கள் குறைந்து போனால் வாழ்க்கை சுவை குறைஞ்சு போச்சு. அதுபோல வாழுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக நாளைக்கு என்ன என்ற அந்த எதிர்பார்ப்போடு வாழணும். வரையறை செய்யப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது சுவை குறையும். அதுதான் இசையொழி என்ன, புகழ் பெறாமல் நீ வாழ்ந்தால் அது சாதாரண வாழ்க்கை, விலங்கு வாழ்க்கை. வாழ்வார் யார் என்றால் வசையுடைய வாழ்வார், எந்த விதமான குற்றமும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் தான் வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம். அதுக்கு என்ன சொன்னார், வசையுடைய வாழ்வார் என்பது மனக்குடவர், வசையுடைய வாழும் அவர்களே உயிர் வாழ்வார்னர். உயிர் வாழ்வார், வாழ்வார்னா உயிர் வாழ்வார் வச்சு, மற்றெல்லாம் வாழுகிறார்கள் உயிர் இல்லாமல் வாழுகிறார்கள், உயிர் இல்லாமல் வாழுகிறார்கள். மற்றும் புகழ் ஒழிய வாழ்ந்தால், புகழ் நீங்கி வாழ்ந்தால் அவர்கள்லாம் உயிர் வாழாதார். பர்வேலழகர், தம்மாட்டு வசை உண்டாகாமல் வாழ்வாரே உயிர் வாழ்வார் ஆவர், தன்னிடத்திலே எந்த விதமான குற்றமும் இல்லாமல் வாழ வேண்டும். அந்த புகழ் வருவது அதற்கு முன்னால் குற்றங்களை நீங்க வேண்டும். வசையொடிய வாழ்வார் என்று முதல்ல சொன்னார்.
அதனால அவர் என்ன இருக்கிறார், குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது முதல்ல குற்றம் இல்லாமல் இருந்து பின்னாலே இசை, இசையோடு வாழ வேண்டும். அதனால அவர் என்ன பண்ணார், தம்மாட்டு வசை உண்டாகாமல் வாழ்வாரே உயிர் வாழ்வார். முதல் குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம மேல் யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்று வாழும், எந்த விதமான குற்றமும் அடுத்தவன் சொல்லக்கூடாது, அப்படி வாழ வேண்டும். அப்புறம் அதுவே அந்த வசை ஒழிந்தாலே இசை என்னும் எச்சம் பெறலாம். அந்த வசை நீங்கினாலே உங்களுக்கு இசைதான் முதல், அப்புறம் வேற புகழ் வருது, அது வேற. அப்ப முதல்ல குற்றத்தை நீங்கிறார், அப்புறம் புகழ் பெறலாம்ன்றார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா புகழ் பெறுதல் புகழோடு இருக்கிற இருக்காங்க எல்லாரும், அவங்களெல்லாம் குற்றம் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா உடனே சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. எவ்வளோ பேரை பார்க்கிறோம், பெரிய செல்வரை செல்வரை பார்க்கிறோம், அரசியல்வாதியை பார்க்கிறோம், அமைச்சர்களை பார்க்கிறோம், எல்லாருக்கும் புகழ் இருக்கிறது, ஆனால் குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. இப்ப இருக்கிற காலத்தில் சொல்ல முடியும். அதைத்தான் பரிமையில் சொல்றார், நீ புகழ் பெறுவது கூட குற்றங்களெல்லாம் நீங்கிய பின்னால்தான் உங்களுக்கு புகழ், அதுவே உனக்கு புகழ்னர். குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதே புகழ். அதுதான் வசை ஒழிதலாவது இசை என்னும் எச்சம் பெறுதல் ஆயினமையின் இசை ஒழிதலாவது வசை பெறுதல் ஆயிற்றுனர். அப்படி மாத்திரார் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா சார், புகழ் பெறவில்லை என்றால் அது என்ன குற்றமான்னு கேட்கணும். நான் சார் எனக்கு புகழ் வேணாம் சார், நீங்க என்ன புகழ் புகழ் சொல்ற, எது வேணான்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, புகழ் இல்லை என்றால் அது குற்றம் தான்ப்பா உனக்குன்றார். புகழ் இல்லைன்னு சொன்னா அது சும்மா இல்லை, அது குற்றம் தான் உனக்கு. வசை ஒழிதலாவது வசை ஒழிதலாவது இசை என்னும் எச்சம் பெறுதல் ஆயினமையின் குற்றம் நீங்குகிறாய் என்று சொன்னால் அது புகழ் பெறுகிறார் என்று அர்த்தம் வருது தருதல்லவா, அதுபோல இசை ஒழிந்தால் அது வசை பெறுதல் ஆயிற்று. அப்படி வைத்துக்கணும். இசை வசை ரெண்டு சொல்ல சொல்ற, இசை இருந்தால் வசை வராது, வசை இருந்தால் இசை வராது. அப்படி வச்சுக்கணுமா, இசை இருந்தால் வசை வராது, வரக்கூடாது. வசை வந்தால் இசை வராது. நீங்க குற்றமும் குணமுமாக இருந்தீங்கன்னா மற்றவர்கள் குணத்தை பேசுவதை காட்டிலும் குற்றத்தை தான் பேசுவாங்க. குணமும் குற்றமும் இருந்ததுன்னா குற்றத்தை தான் முதல்ல பேசுவாங்க. அவர் இப்போ எல்லாம் புகழ் பெறுவார்ப்பா, அங்கெல்லாம் புகழ் வருவார்ப்பா, எல்லாம் பாராட்டுவாங்கப்பா, ஆனாலும் ஒரு ஒரு போட்டு ஒரு கிளாஸ் போட்டு சொல்லுவாங்க, அவரை பத்தி தெரியுமா உனக்கு, உண்மையா தெரியுமா, அவருடைய இன்னொரு புகழ் தெரியுமா உனக்கு என்றெல்லாம் கேட்பாங்க. அதனால் அந்த வசை நீங்கினால்தான் இசை, இதனால் இவ்விரண்டும் ஒன்றாக கூறப்பட்டன என்ற மேல் இசையிலா யாக்கை என்பதை விளக்கியவாறு மேல் குரல்ல இசையிலா யாக்கைன்னு சொன்னார் இல்லையா, இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அங்க இசையிலா யாக்கை ஏன் சொன்னார் என்ற, இங்கேயே வசை ஒழிதல் சொன்னார் என்றால் வசை ஒழிதலாவது இசை பெறுதல், இசை ஒழிந்தால் வசை வருவார். அதனால்தான் ரெண்டு ஒன்னா சொன்னார், உடன் கூறப்பட்டன. அப்புறம் மறுமை பயன் எது, இதற்கு புகழ் பெற்றால் மறுமை பயன் எது, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அதுதான் பயன். இல்லறத்தில் இவ்வுலகில் புகழும் தேவருலகத்தில் போகமும் பயன் என்பது பெற்றாம். முன்ன சொன்னது சொல்றார், பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் சொன்னால் நல்ல புகழோடு வாழறன்னு அர்த்தம். இல்லறத்துக்கு சொல்லப்பட்ட அறங்களெல்லாம் செய்து வாழ்ந்தால் அவன் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அவன் யார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பை இங்கே தருவார்கள், இங்கே தருவார்கள், இந்த நிலவரத்தை தருவார்கள் அர்த்தம். தேவரேன்னு தேவன் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் தேவரத்துக்கு போவான் அவர் சொல்லல. புகழ் வையத்துள் வாழ்ந்தால் வாழ்வாங்கு வாழ்ந்தால் கீழே இந்த உலகத்திலேயே அவனுக்கு தேவருடைய பயன் தருவார்கள், தெய்வத்தைப் போல பாராட்டுவார்கள், தேவர்களைப் போல பாராட்டுவார்கள். இருந்தாலும் அந்த அந்த பயன் தேவலோக பயன், மறுமை பயன்தான். அதுதாங்க சொல்றார், இல்லறம் என்றால் இந்த உலக பயன் புகழ், மறுமை பயன் தேவபோகம் என்று சொல்லிட்டு அப்புறம் ஒரு வரி அவருக்கே உரிய முறையில் ஒன்று எழுதுகிறார். இனி மனு முதலிய அறநூல்களால் பொதுவாக கூறப்பட்ட இல்லறங்கள் எல்லாம்
இவர் தொகுத்து கூறிய இவற்றுள்ளே அடங்கும் அதை அருந்தி அடக்கிக் கொள்க யாம் உரைப்பின் பெருகும்ட்டார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, மனு ரீதியில இல்லறத்தை பத்தி நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லலையே நீங்க நினைக்கலாம். ஏன்னா அவர் வந்து மனுநீதினு சொல்றாருங்க, மனுநீதி இப்படிதான் வள்ளுவர் சொல்லிருக்காரு. சொல்றதுனால என்னங்க அதுல நிறைய என்னென்னமோ சொல்றாங்க இல்லறத்துல. அதாவது இது குழந்தை பிறந்ததுன்னு ஆரம்பிப்பார். நீ ஸ்மிருதிகளை பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து என்னென்ன கர்மாக்கள் செய்ய வேண்டும்லாம் வரிசையா சொல்லுவாங்க. விவாகம் வரில் போகும் அதெல்லாம். இதையெல்லாம் அப்படி சொல்லாம பொதுவாக சொல்லியிருக்கிறாரே, மனுஸ்மிருதியில சொன்னதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறார்னா அது பொதுவாக கூறப்பட்ட அறங்கள்னார். அதெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டது, சிறப்பாக இருக்கிற அறங்களை இதை அடைக்கினார், அதை அடக்கிட்டார். உதாரணமாக குழந்தை பிறந்தவுடனே நாமகரணம் இருக்கு வச்சுங்களே, அதாவது சிகை முடியறக்கணும், நாமகரணம்னா இருக்கு இல்லையா, இதெல்லாம் அங்கே இருக்கு ஸ்மிருதியில விளக்கமா என்னென்ன இருக்கு, என்னென்ன பேர் எப்படிலாம் வைக்கணும்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்க இருக்குதா திருக்குறள்ல மக்கள் பேர்னு சொல்லிட்டு போயிட்டாரு தவிர அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதனால விரிவாக அங்க இருக்குதே இவர் குறைவ தானே சொன்னாருன்னா அதெல்லாம் அடங்கிக்கு பார்த்தல, மக்கள் பேருன்னு சொன்னார் இல்லையா அதில் எல்லாம் அடங்கி போச்சு, இருந்தோம்பல் தென்புலத்தார் தெய்வம் சொல்லிட்டார் இல்லையா அதையெல்லாம் அடங்கி போச்சு என்று சிறப்பான அறங்களை தொகுத்து கூறியிருக்கிறார். தொகுத்து கூறிய இவற்றுள்ளே அடங்கும், அது அறிந்து அடக்கிக் கொள்கிற நம்மகிட்ட ஒரு வேலை வைக்கிறார், நீ ஸ்மிருதி எடுத்துக்கோ அதை என்னென்ன சொல்லப்பட்டு நல்லா படிச்சுப்பார், படிச்சு பார்த்து இங்க என்னென்ன திருக்குறளையே படிக்கிற ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, திருக்குறளையும் ஸ்மிருதியும் ஒன்னா வைத்து விட்டு படிக்கிறது, அது அறிந்து அடக்கிக் கொள்க யான் உரைப்பின் பெருகும். நான் நீங்க சொல்ல உடனே கேட்கலாம், ஐயோ அது ரொம்ப இருக்குப்பா நிறைய இருக்குப்பா, அது என்னுடைய வேலை இல்லை, வள்ளுவருடைய குரலுக்குத்தான் உரை சொல்ல வந்தேன், ஸ்மிருதியை விளக்க வரவில்லை, எனவே ஸ்மிருதி தான் அதுதான் சொல்லலாம்னு ஒரு கோடி காட்டிட்ட உனக்கு, ஸ்மிருதியிலே சொல்லப்பட்டுதான் சொகுத்து துறையிருக்கிறார், எனவே அதை பார்க்கணும் விரிந்தாக பார்த்துக்கோ என்பது போல அவர் சொல்லுகிறார். அது அவருடைய கருத்து, மனு ஸ்மிருதியினுடைய கருத்து தான் வள்ளுவர் சொல்லுகிறார் என்பதனால மனுமுதலை அறநூல்களால் அங்கே அங்கே தொடங்க இல்லையா, அறமாவது மனுமுதலை நூல்களால் சொல்லப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா அங்கே தொடக்கத்தில், அதே போல இங்கேயும் மனுமுதலை நூல்களால் பொதுவாக கூறப்பட்ட இல்லறங்கள் எல்லாம் இவர் தொகுத்து கூறியவற்றுள்ளே அடங்கும், அது அறிந்து அடக்கிக் கொள்க. பெருமையழகு உரையில் அவர் தான் இருக்கார், மற்றவரை வேற ஒன்றும் இல்லை. வாழ்வாரே வாழ்வார் உரையாசி சொல்றாங்க, வாழ்வாரே வாழ்வார்னு சொன்னதுனால பொதுவா சொன்னாலும் கூட இடம் நோக்கி இந்த இயல் இல்லற இயல் தானே, எனவே இல்லறத்திலிருந்து வாழ்வாரே வாழ்வார் என கொள்க. வாழ்வார்னா எத்தனையோ பேர் எப்படி வாழ்றாங்க, அந்த வாழ்க்கை அல்ல, இல்லறத்திலே இருந்து வாழ்வது இல்லற இயல்ல சொல்லப்படுவதாலே பசை வழிய வாழ்வார் என்று சொன்னதுனால இல்லறத்திலே இருக்கிறவர்கள் என்று வைத்துக்கணும், இல்லறத்திலே இருந்து வாழ்வாரே வாழ்வார். அதனால் இந்த குறள் இம்மைப்பயன் புகழே என நிறுவியது, வலியுறுத்தி சொன்னது இம்மைப்பயன் புகழ், இல்லறத்தினுடைய இறுதி அதிகாரமாக புகழ் என்று சொல்லி, வாழ்வார் இல்லறத்திலே வாழ்வார்கள் யார், வசையோடைய வாழ்வார் தான் வாழ்வார் என்று முடிப்பதாலே இல்லறத்தாருக்கு புகழ் முக்கியம் என்று தெரிகின்ற. அதனால ராமானுஜர் சொல்றார், இசை தோன்ற வசை தோன்ற என்று சொல்ல வந்தவர் அருத்தாபத்தியால் வசையொழிய இசையொழிய என்றார் அல்லது அவை இரண்டும் முன்பு உளவாய் பின்பு நீங்க என்றார் அல்லர்னு ஒரு கருத்தை சொல்றார். அது என்ன சொல்றாரு, அப்ப எப்படி சொல்லியிருக்கணும், இசை தோன்ற வாழ்வாரே வாழ்வார், பசை தோன்ற வாழ்வாரே வாழாதவர், அப்படிதான் சொல்லிருக்கணும். அந்த பத்தாவது குறளை இசை தோன்ற வாழ்வாரே வாழ்வார், பசை தோன்ற வாழ்வாரே வாழாதவர் சொல்லியிருக்கணும். அது பிரச்சனை இல்லாம அது அர்த்தம் புரியும் நமக்கு. அப்படி சொல்லாம இசை ஒழிய வசை ஒழியன்னு ஏன் சொல்லணும், ஒரு வசை ஒழிய இசை ஒழியன்னு சொன்னார், இசை தோன்றம் தான் அர்த்தம் அதுக்கு, வசை தோன்றம் தான் அர்த்தம் அதுக்கு. ஆனால் இசை ஒழிய வசை ஒழியன்னு சொன்னதுனால ஏற்கனவே அவளுக்கெல்லாம் குற்றம் இருக்கிறது, அதை நீங்கி வாழ வேண்டும்னு அவர் சொல்லலை. நீங்க அவருடைய நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்,
இல்லறத்துல அவர் ஏற்கனவே வசை இருக்குது, அந்த குற்றத்தெல்லாம் நீக்கிட்டு புகழ் பெறணும். ஒருத்தர் திருடனா இருப்பான், ஒருத்தர் குலகாரனா இருப்பான், அவர் ஏற்கனவே குற்றம் பண்ணிருப்பான், அதெல்லாம் வசை. அந்த வசையெல்லாம் ஒழிய, அந்த வசையெல்லாம் ஒழிய புகழோடு வாழ்வுதான் அப்படி சொல்ல வரல அவரு. ஏற்கனவே இசை இருக்கிறது, அந்த இசையை நீக்கிவிட்டு குற்றம் செய்யக்கூடாது, குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி சொல்ல வரல அவரு. ஏற்கனவே இருக்கின்ற குற்றங்களை நீக்கி வாழ வேண்டும் என்றோ, ஏற்கனவே இருக்கின்ற புகழை நீக்கி வாழ வேண்டும் என்றோ அவர் சொல்லல. இசை தோன்ற, வசை தோன்ற என்று சொல்றதுக்கு பதிலாக வசை ஒழியன்னார். அந்த வசை ஒழியன்னா இசை தோன்றன்னு அர்த்தம். இசை ஒழிய என்றால் வசை தோன்றன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கணும். குறை சொல்ற பொழுது வசையெல்லாம் நீங்கும்படியாக வாழ்வான்னு சொன்ன வச்சுக்கங்களேன், வசையெல்லாம் நீங்கும்படியாக வாழணும்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் குற்றம் இருக்குது, நீங்களாம் அதை நீங்கி வாழணும்னு அர்த்தமாயிடும். அப்படி சொல்லல அவர். வாழ்க்கை என்று சொன்னால் இல்லறத்துல புகழ் தோன்ற வாழ வேண்டும், அதனாலே வசை நீங்கிவிடும். இப்ப வசை ஒழிய என்று சொன்னதுனாலே இசை வந்து விடுகிறது, இசை ஒழிய என்று சொன்னதுனால வசை வந்துவிடும். அப்படிதான் வைத்துக்கணும். தவிர இருக்கின்றது, ஏற்கனவே வசை இருக்கிறது, அதெல்லாம் நீக்குங்கன்னு அவர் சொல்ல வரலன்னு ராமானுஜர் ஒரு குறிப்பு சொல்றார். புகழ் இல்லாதவர் உற்றறி புலன் ஒன்றுமில்லாத சடப்பொருள் ஒப்பர் என்பதாயிற்றுனர். அதாவது வாழ்வாரே வாழ்வார்னு சொன்ன வாழாதவர் யார்? சடப்பொருள்னர். புகழ் இல்லாதவர்கள் எல்லாம் உற்று அறிப்புலன் ஒன்றுமில்லாத சடப்பொருள்னர். நெய்வாய் கண்மூக்கு செவி என்று இருந்தாலும் அதற்கு பலன் கிடையாது. வள்ளுவர் முதல் குறளை சொல்றார் பாருங்க, கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலைன்னு சொல்றார் இல்லையா. பொறிகள் இருக்குது, ஆனால் அதனுடைய குணம் இல்லை, சும்மா இருக்குது, சடப்புள்ளா இருக்குது, அவ்வளவுதான், அதுக்கு குணம் இல்லை இப்போ. ஏன்னா இறைவனுடைய அருளை இல்லை உனக்கு. அதுபோல இங்க இருக்கிற புகழ் உடம்பு, அதாவது புகழ் இல்லாத உடம்பு, புகழ் இல்லாத உடலும் மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் இருக்குது, இருந்தும் கூட பலன் கிடையாது. அது சடப்பொருள் போல் தானே தவிர அது பொறி புலன்களை அறிவதாக இல்லை என்றால் மொத்தமா சொன்னா அறிவில்லைன்னு சொல்ல வரார். அதுதான் வேற மாதிரி சொல்றார், அறிவில்லாதவன் சொல்ல வர்றார். அப்படி கடுமையா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிணம்போன்று உடம்பு இருக்கு, உடம்புல பிணத்தினுடைய உடம்பிலே எல்லாம் மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்குது, ஆனால் ஒன்றுத்துக்கும் பயன் கிடையாது. எதுக்கும் பயனில்லாமல் இருப்பது போல புகழ் பெறாதனுடைய உடம்பெல்லாம் மெய்வாய் கண்மூக்கு செவி இருந்தாலும் அவையெல்லாம் பயனில்லை என்று கோழில் பொறியில் குணமிலவே என்ற அந்த குறளை நினைவு கொண்டு ராமானுஜர் எழுதுறார். இதனால் குணமும் குற்றமும் பெறப்பட்டன. இதனால் குணம், குணம் என்றால் புகழ்தான் குணம். புகழ் இல்லாமை புகழின்மை குற்றம்னர், புகழின்மை குற்றம்னர். அதனால வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்று சொல்ல முடிகிறார். அதுவரையில் நமக்கு இல்லறையல் முடிகிறது. அறத்துப்பால்ல கொஞ்சம் தொடங்கி நாம் இல்லறையல் வரையிலும் வந்திருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் வாழ்க அந்த வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா.